ஹலோ எவ்ரி ஒன். இந்தியாவில் மிக பழமை வாய்ந்த ஒரு அணைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜராஜ சோழன் கரிகால சோழனால் கட்டப்பட்ட அந்த கல்லணையை சொல்லுவோம். இந்த கல்லணை கரிகால சோழனால் கட்டப்பட்டது. பட் இந்த கல்லணை வந்து யார் மூலியமா ரொம்ப இந்த உலகுக்கு பிரமிக்க வச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர் ஆர்தர் கார்ட்டன், ஆங்கில பொறியாளர் அந்த சர் ஆர்தர் கார்ட்டனால தான் வெளி உலகத்துக்கு இந்த கல்லணையை கொண்டு வந்தாங்க. இந்த கல்லணை வந்து எல்லாராலும் புகழப்படுகின்ற அந்த ஒரு விஷயம் வந்து ஏன் வந்து இது பண்றாங்க, ஸோ அதுக்கு பின்னாடி உள்ள மிஸ்ட்ரி. இப்போ ஆற்று தண்ணி வந்து ரொம்ப, அதுவும் காவேரி ஆற்று தண்ணி எவ்வளோ ஸ்பீடில் வரும்னு நமக்கே தெரியும். நொடிக்கு 200 கனஅடி நீ தண்ணி வந்து ரொம்ப ஸ்பீடாக வரும். ஸோ அந்த ஸ்பீடில் எப்படி அதோட பேஸ் மட்டம் அதோட ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி போட்டு எவ்வளோ நீளத்துக்கு கட்டினாங்க, ஸோ அது என்ன ஃபார்மில் யூஸ் பண்ணி கட்டினாங்க, ஸோ அது ரிலேட்டடாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கல்லணை எங்க இருக்குன்னா திருச்சி பக்கத்துல தஞ்சாவூர் மாவட்டத்தில் இந்த கல்லணை கட்டினாங்க. இப்ப உள்ள பொறியாளர்ஸ் இப்ப உள்ள இன்ஜினியர்ஸ் எல்லாமே வந்து என்னதான் ஸ்ட்ரக்சர் பண்ணி கட்டினாலும் இந்த அளவுக்கு ஒரு அணையை வந்து கட்டுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த காலத்துல எப்படி இதை கட்டினாங்க, இது என்ன ரீசனால அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, முக்கொம்புன்னு சொல்ற திருச்சி பக்கத்துல முக்கொம்புன்ற இடத்துல வந்து கொள்ளிடம் ஆறும் காவேரி ஆறும் ரெண்டு ஜாயின் ஆகி அதுல இருந்து நிறைய தண்ணி வந்து நிறைய வெள்ளம் வந்து பிரிச்சலிஞ்சு அதிகமா பாயும். ஸோ அதனால நம்மளுடைய விவசாய நிலம், அங்க உள்ள விவசாய நிலம் எல்லாமே பாதிச்சு அடைஞ்சிச்சு. அது போல வேஸ்டா தண்ணி பூரா போய் கடல சேர்ந்துச்சு. ஸோ இந்த ஒரு ரீசனை வந்து அவங்க வந்து எப்படியாச்சும் இதை வந்து பயனுள்ளதா மாத்தணும் அப்படின்னு சொல்லி கட்டப்பட்ட அதுதான் கல்லணை. இந்த கல்லணை வந்து கரிகால சோழனால் கட்டப்பட்டது. அந்த இடத்துல எப்படி அவங்க வந்து அந்த ஸ்ட்ரக்சர்லாம் பேஸ்மெண்ட் எல்லாம் இது பண்ணாங்கன்னா சின்ன ஒரு ஃபார்முலா தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது வந்து என்னன்னா, இப்ப நம்ம கடல்ல போய் நின்னோம்னா அந்த கடல்ல இருந்து அந்த அலைகள் வந்து நம்மளுடைய காலை டச் பண்ணி மறுபடியும் ஒரு குழி மாதிரி கிரியேட் பண்ணும். ஸோ அந்த ஒரு ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா களிமண் வித் கல் அந்த பாறை, கல்னு சொல்றது அந்த பாறை. ஸோ இது ரெண்டையும் அவங்க மிக்ஸ் பண்ணி தான் இந்த கல்லணையோட பேஸ்மெண்ட்டை இது பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அது ஒரு மணல் படுக்கையில தான் இது பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து தண்ணி பாயும்போது அந்த இடத்துல கல்லை வந்து போட்டோம்னா அதோட ப்ரெஷர்னால அந்த கல் வந்து கீழே போகும். ஸோ அந்த கல்லுக்கு மேலே களிமண் வச்சு ஆட் பண்ணிருக்காங்க. அந்த களிமண் வந்து தண்ணியால கரைக்கப்படாத ஒரு வகை களிமண். அந்த களிமண்ணை ஆட் பண்ணி மறுபடியும் அதற்கு மேல வந்து இன்னொரு பாறையை போட்டு மறுபடியும் அப்ப வந்து அதோட ஸ்ட்ரக்சர் அதோட ப்ரெஷர் லெவல்லாம் வந்து கட்டுப்படுத்தி அது வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ அந்த ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி மறுபடியும் பேஸ்மெண்ட்டை இது பண்ணி மறுபடியும் கட்டியிருக்காங்க. ஸோ அதனாலதான் இப்ப உள்ள அந்த ஸ்ட்ரக்சர் கட்டினாலும் ஸோ ஆதி காலத்துல உள்ள ஸ்ட்ரக்சருக்கும் இது அதிக வேறுபாடு இருக்கு. ஸோ இந்த கல்லணை வந்து எவ்வளவு லென்த் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 180 அடி லென்த் இருக்கிற, அதே போல உயரம் வந்து அதோட 60 அடி இருக்கு, அகலம் வந்து 66 அடி. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரக்சருக்கு கட்டியிருக்காங்க. இந்த கல்லணை வந்து ஃபர்ஸ்ட் கரிகால சோழனால் கட்டப்பட்டதை இவர் வந்து ஆங்கில பொறியாளர் அந்த நீர்ப்பாசனத்துல இருக்கும்போது இந்த ஆங்கில பொறியாளர் சர் ஆர் கார்ட்டன் அந்த ஒரு ஆங்கில பொறியாளர் இதை வந்து ரிசர்ச் பண்ணி மறுபடியும் அதுல உள்ள ஃபெயிலியர் இதெல்லாம் மாடிஃபை பண்ணி மறுபடியும் இந்த உலகுக்கு தமிழனால் கட்டப்பட்ட மிகப்பெரிய ஒரு பழமை வாய்ந்த ஒரு அணைன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து எங்கேயுமே கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த வெளி உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினவர் வந்து சார் ஆர்தர் கார்ட்டன் அந்த ஆங்கில பொறியாளர். அந்த அவர் வந்து மிகப்பெரிய ஒரு மகத்துவம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தமிழுடைய கட்டடக்கலையை மிகப்பெரிய இதை பாராட்டிட்டும் போயிருக்காரு. ஸோ இது ரிலேட்டடான இந்த வீடியோ. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.